சொல்லணும்னா, எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக பிரவாகம்னா என்னன்னு தெரியாது, ஞானம்னா என்னன்னு தெரியாது, முக்தின்னு என்னன்னு தெரியாது, தாட் திங்கிங் அப்போது அந்த டேர்மே வரல நினைக்கிறேன். ஏன்னா அப்போது வந்து ரெண்டு நாலஞ்சு புக்ஸ் தான் இருந்தது. அப்போ தாட் திங்கிங்னு எழுதினாரா எனக்கு ஞாபகம் இல்லை. தாட் திங்கிங்னா என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மனசு என் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா, அவ்வளோதான். இதுதான் நான் படிக்கும்போது எனக்கு என்ன அது அங்கே தான் ஸ்டக்காச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ 20 வருஷமாக மனசை சரி பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்கோம். இவர் மனசே நம்ம கண்ட்ரோல் இல்லைன்றாரே, அப்புறம் என்னத்தை நம்ம பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்கேயே ஸ்டக் ஆகிட்டேன் நான். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த புக் அடுத்த பேஜுக்கு போகிறதே, இந்த முடிச்சுட்டு தான் போகிறது அப்படின்ட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் நானாக யோசிக்க ஆரம்பித்தேன், இது ஏன் நம்ம கண்ட்ரோல் இல்லை, நிஜமாவே கண்ட்ரோல் இல்லையா இருக்கா. இப்போ இந்த கேள்வியெல்லாம் 4-5 கேள்வி சொன்னலையா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் எனக்குள்ளே நான் கேட்டுக்கிட்டேன். ஏன் நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்கிறாங்க, எப்படி கண்ட்ரோல் இருக்குதே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆமாம் இல்லை, ஓ இல்லையா இல்லை தான் போல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றம். கண்ட்ரோல் இல்லைன்ற ஆரம்பிச்சது கொஞ்சம் இருக்கும் போல இல்லை போல அப்படின்னு சொல்லி சொல்லி ஓகே எதுக்குமே லாய்க்கு இல்லை, நான் எதுக்குமே இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுற வேலை கூட எனக்கு அதை கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்குள்ளேயே ஓடிட்டுருக்க 40 வருஷமாக 30 வருஷமாக எனக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் கூட என் கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அவ்வளோதான், நான் வந்து சின்ன ஜீரோ கூட இல்லை, பெரிய ஜீரோ அப்படின்ட்டு புரிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக விட்டுட்டேன். அப்போது எனக்கு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, இன்னும் என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம், எனிவே நான் ஒன்றும் வேஸ்ட்டுன்னு புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம், மனசு வேலை செய்தோ செய்யலையோ ஆன்மீகத்தில் நானும் அடையிறோம் அடையணும் என்ன வேணால் ஆகிட்டு போகுது சொல்லிட்டு மொத்தமாக கீழே போட்டதுக்கப்புறம் அது பாட்டுக்கு தன்னால் இயங்க ஆரம்பிச்சிருது.